In Nelama Cavalamachi, sir, personal professional Romburum Mosamachi. Adori Peningla and a extra burden nighting in the Paga Payala Mutakati, which Mumbai putting, sir. Anytime on the DCP put Chalam in the tension in a Tanga tension a Pavanamaka Kuda. Yet Radikitan Kurkun. உங்க introduction shot அட்டகாசம் போங்க இந்த ஐடியா கொடுத்தது நீங்கதான் என்டையர் கிரெடிட் உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்ல பிரசாத் சின்ன காமன் சென்ஸ் எனக்குள்ள பட்ட பேர் என்ன ஃபயர் ஸ்டார் ஃபயர் பேக்ரவுண்ட்ல ஸ்டைலா டர்ன் பண்ணி ஜஸ்ட் வாக் பண்ணனும் வெச்சுக்க கிளாப்ஸ் டைரக்டர்ங்களுக்கு மாஸ் பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்யா ஆமா சார் கரெக்ட் ஆக்சுவலா இதெல்லாம் உன்னோட வேலையா ஏய் டச் பண்ணியா அவங்க உங்க வேலைய ஒழுங்கா செய்ய விட்டாத என்ன பிரசாத் என்ன சொன்னா எங்க வேலைய நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் ஆவறீங்களேன்னு அல்டிமேட்டா நமக்கு வேண்டியது சக்சஸ் தானியா யாரோ சார் ஸ்டில் சார் ஆக்சன் எடுத்துக்கலாம்ல ஸ்டடி பிளட் தானே ஸ்டூபிட் எடுத்துக்க பிரசாத் தீபா உட்காரியா Why? What about it? Yeah. Mister. Hey, I'm the Katakoda. What? Good. Hey. Welcome, to a chair. Follow the top. Cannot. Still man or Danda, even a glide, the industry on Danga. Good morning, sir. Ah, and I am a session. I'm a cinema, I'm not good over a theatre and a sir. And the producer could tell what a So, leave out the desert. Theatre again, I'm going to Sanga. Ah, Pataya. One or Campo. Or Chin the press meet. Press meet, you can get a solo. Ah, the cinema press meeting. Or Chin the social awareness program. And police to put together a helmet to put it to work against another. Other loan milling and the Jinna by apathy. And the Jinna, but a full detail sole. Different bottle restaurant. I want to Zoom a tighter with Shadow Salon Patica. பிரியமான பெரியோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் ஃபயர் சல்மான் ராஜின் வணக்கம். இன்னைக்கு எந்த பேப்பரை படிச்சாலும் எந்த சேனலை பார்த்தாலும் ஜின்னாபாய் அவன கொன்னா ஜின்னாபாய் இவன கொன்னானே தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிமினல் இந்த நாட்டுல சுதந்திரமா சுத்துறப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மென்ட் என்ன செய்யுது? அதனால தான் நான் லாஸ்ட் மூவில நான் போலீஸ் ஆபீசரா நடிச்சி இந்த மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் 100 பேரை என் லெஃப்ட் ஹேண்டால சுட்டு பொசுக்கினேன். அப்ப ரைட் ஹேண்ட் ஃபிராக்சரா இருக்கு. ஆனா இந்த ரியல் போலீஸ் என்ன பண்றாங்க? தப்பி விஷயம். கட் பண்ணிக்கமா? Emotion character இருந்துச்சுல சரி கேமரா எல்லாம் மாத்திக்கங்க நீ சொல்லியா பிரசாத் நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார் அப்புறம் நான் ஓகே ஓகே இத பாருப்பா இந்த டயலாக் கூட ட்ராலி மூவ் பண்ணிக்கோ அது சரி ஏவாத ஜின்னா பாய் அவன் ஒரு மனுஷ குரங்கு நேர்ல வந்தா சுட்டு கொன்றுடுவேன் அவன் ஒரு பொறும்போக்கு கண்ணல பட்டா நசுக்கிடுவேன் அவன் ஒரு கரையா புத்து காலால கலத்திடுவேன் ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் பெரிய ஆக்ஷன் ஹீரோ நான் சவால் ஆக்ஷன் ஹீரோ கொட்டி கொட்டி வரியா 1 2 கட் 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 சார் அது ஏன் அந்த பொண்ணு சரியா இல்லையா எனக்கு என்ன சிம்பிள் மூமெண்ட் தான அதனால ஆள இல்ல அந்த பொண்ணு நல்லா தான் சார் அடிச்சு நீங்க தான் வந்து ஷட் அப் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் நோ சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் லாரன்ஸ் கிட்ட கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல பிரசாத் சார் ஏம்பா பிரசாத் சொல்லுங்க பெரிய ஹீரோவுக்கு இந்த மாதிரி அல்கபுல் காலங்கள வைக்கிறது சேஞ்ச் தி மூமெண்ட் अदरवाइज சேஞ்ச் தி மாஸ்டர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் இத பாரியா மாஸ்டரே நாம சொன்னத அவன் செய்ய மாட்டாயா அவனுக்கு வந்தத தான் அவன் செய்வான் இந்த செவுத்துல பள்ளி நடக்கும்ல அந்த ஸ்டெப் அவனுக்கு செட் பண்ணு நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணிக்கணும் கேமரா 1 2 Cut, cut, cut! That's it. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க சார். ஏயா, இப்போ எப்படி வந்துச்சு எனக்கு மூவ்மென்ட்? ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி மூவ்மென்ட்ட கம்போஸ் பண்ணனும். இந்த ரகசியத்தை உங்களுக்கு டைரக்டர் சொல்லிருக்கணும். ஏம்பா பிரசாத், இத எல்லாம் நீ முன்னாடியே பார்க்கணையா? இனிமே பாத்துறேன் சார். அப்புறம் சார், அசிஸ்டன்ஸ் இந்த லொகேஷன்ல உங்க வர்க் முடிஞ்சு போச்சு. ஷிஃப்டிங். நீங்க போய் மேக்கப் பண்ணல ரிலாக்ஸ் ஆவுங்க. ஓகே, வாங்க நாம போலாம். வேண்டா. அந்த பொண்ணுக்கு வேற மூவ்மென்ட் வச்சிருக்கேன். டயர்டா இருக்கு. அப்புறம் எடுத்துக்கியா? ஐயோ, செட்டை இப்ப பிரிக்க போறாங்க. பயப்படாத ஒண்ணே இல்ல ஸ்டாஃப் சொன்னேன். மூஞ்ச பாரா திக்கறங்களா இவனது அக்கக்க விரிக்கறான் நான் செட் சர விட மாட்டேங்கறானே வேற செட் வேணா கொண்டு வந்துடுங்க சார் போய் அப்படி செட் கொடு வா இந்த பிரசாத் என்னோட உயிரை வாங்குறானே அடுத்த படத்துல இருந்து இவனை கைட்டு விட்ட வேண்டியதுதான் வெல்கம் மிஸ்டர் ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் உன்ன மாதிரி பெரிய ஹீரோவை இவ்வளவு க்ளோஸா நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன சந்திக்க இவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீன் வேணுமா? ஆளை பார்த்தா என் தீவிர ரசிகனா இருப்ப போல இருக்கே. ஓகே பாத்துட்டல வரேன். நான் யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. பார்த்தாலே தெரியுது என் ஃபேன்னு. இல்ல. பின்ன யாரு? கெஸ் பண்ணு. சாரி. ஐ கான். ஜின்னா பாய். ஷிட். ஃபில்ம் ஆக்டர் சல்மான் ராஜ் ஜின்னா இத கிட்னாப் பண்ணா. காட் டேம். டிசிபி தினேஷியா. ஜின்னா ஆன் தி லைன். உங்க ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் என்கிட்ட தான் இருக்கா பேசு சார் இங்க என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கீங்க. கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பாய் கூட இல்ல. உங்களுக்குள்ள பிரச்சனையே நீங்களே. கேட்டல ஜினா, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளு. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருங்க. ஏதாவது செஞ்சீங்க ஃபயர் சாம்பல் ஆயிடும். நீ சொன்ன மாதிரி எல்லா ஃபோர்ஸையும் ஆஃப் பண்ணிடுற. சர்ச் பார்ட்டியை கால் பேக் பண்ற. சல்மான் ராஜா விட்டுரு. விட்டுற. என் தம்பியை கொன்னவன் கிடைச்சதுக்கு அப்புறம். ஜினா ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். जिन्ना को पकड़ना मुश्किल ही नहीं नामुमकिन है ए हीरो डायलॉग எப்படி சார் சாருக்கு அவரோட பிரமாதமா சொன்னீங்க சார் உங்க தம்பியை கொன்னவன் கடைக்குள்ள வச்சிருக்கீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க உன்ன கொன்னுடுவேன் என்ன மாமா மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டியா ஏன் அது ஆபீஸ் போலியா இல்ல மாமா சரி நம்ம கல்யாணம் இப்போ அத சொன்னல மாமா ஃபீலிங்ஸ் வரணும்னே ரெண்டா பகுந்துருவே அப்பனும் பொண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா டேய் பாப்பலசாமி ஏய் என்னடா சார் வேலையில கீழ தள்ளதான வழிக்கு வருவ ஏய் இனி ஃபீலிங்ஸ் காலிங்ஸ் எதுவும் கிடையாது உனக்கு எனக்கு உடனே கல்யாணம் வாடி ஆடி ஏய் என்னைய அடிச்சிட்டியா நான் பேங்க்குக்கு ஒரு ஃபோன் பண்ணா உங்க பொழப்பு நாறி போய்டும் என்னத்ற நீ ஃபோன் பண்ணுவ எங்க அண்ணா பணத்தால அது எப்போ கிளியர் பண்ணியாச்சு இன்னொரு தடவை நீ இப்படி வாய்க்கு வந்துட்டு பேசினா சுரப்ப கட்டி அடிப்பேன் என்னடி எதிர்த்து பேசுற விடுடா கோவிந்தா விடு என்ன என்ன மேட்டர் சீனு சார் இது எங்க ஃபேமிலி மேட்டர் இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக கூடாது என்னடா ஓ ஃபேமிலி மேட்டர் இவர் என் வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளை காதுல விழுந்ததா இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ய வச்சிருவேன் என்ன நெளிச்சிட்டு வர பேட்ல கழுவி ரெடி பண்ணி போயா ஏ ராம்கே என்னையா இதெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு போய் இத கழுவி கொண்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என் பாப்பனா பாத்துக்கிட்டு போற ஆளு வரங்க ஹலோ Dubai flight la na yerra varikku nee indha vali senja enna Dubai flight yerra andha machara dhaan mela complaint kodutadanaala Mumbai la indha Hyderabad ku vandha ingirundhu pinadi pora vali thavara munnadi pora vali theriya maatengudhu depress aagaramke enna na depress avran China indha Hyderabad la na iruka ada patha vali kaattuva nalla kaattuva avlodha neenga Dubai la irnadum aalukku rendu petrol can kuduthiruvanga erchika vendidha rendu elevator solle nijamava sir ada enga appa mela ana இப்பதா ரீசன்ட்டா ராமகிருஷ்ண கேங்கன்னு ஒரு கேங் இறங்கிடுச்சு பெட்ரோல் எரிச்சு எரிச்சு கை வலிக்குதுன்னு ஃபோன் பண்றானுங்க பொய்யால அவனா டாலரை குவிக்கறாங்கப்பா இங்க பாருங்க எனக்கு பணம் முக்கியம் இல்ல ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் சாதாரணமா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்குவேன் ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக 75000 ரூபாய்க்கு என்னடா 75000 மாப்ள சாமி தாத்தாஜி எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா என்ன நடந்துச்சு என்ன கலட்டாங்க என்ன இவங்க அடிக்கிறானுங்க ஏய் யாரா நீங்க யார் நீங்க இவன் மும்பைல எங்களை ஏமாத்திட்டு வந்தான் சார் மும்பைல தான ஏமாத்துறான் இங்க ஒண்ணு இல்லையே எப்படி நடக்குது என்ன சார் இது அநியாயமா இருக்கு என்னடா ஓவரா பேசுற சுத்தி பொசிக்கிடுவ வேண்டாம் சார் வேண்டாம் என்ன பத்தி சொல்ல அவங்க கிட்ட போங்கடா போங்கடா போலீஸ் அப்படி பண்ணா நம்ம யார் கிட்ட போய் சொல்றோம் ஐயா சாமி கொஞ்சம் இருக்கு ஏன் சீனு போட்டோ இங்க இருக்கு இவனும் எங்க மாதிரி ஏமாத்தவன் தான் சார் இவன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா எனக்கு தெரியும் எங்க சிஐ சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அந்த அனுக்கு அப்பளம் தான் ஹலோ மாப்பிள்ள சாமி சீனு துபாய் சீனு சொல்லுங்க பாஸ் என்ன இப்ப தாத்தாஜி விட்டுட்டியாம்ல எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டிரான்சாக்சன் இருக்கியா காவல் காக்குற உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த களவாடியோட உனக்கு பிசினஸ் இருக்கு என்ன ஹாஃப் அன் அவர்ல அந்த தாத்தாஜி கிட்ட ஒப்படைச்சிடணும் முடியாது முடியாது நீ அப்பளம்டே அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஹாஃப் அன் அவர்ல முடியாது ஒன் அவர்ல முடியும் தாத்தாஜி இதெல்லாம் சொன்ன வீடு எத்தனை பேர் இருக்காங்க 10 பேர் தான் நம்ம லக்கி நம்பர் இது பாரு நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்ததனால அதுல 50% உனக்கு கொடுத்துறேன் மறுபடியும் வந்து பார்க்கறேன் நீ மறுபடியும் வரவே அத அவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை எப்படி ஞாபகம் வரும் மாப்ள சமையல அந்த மாதிரி ஆளு கிடையாது தெரியல ஓகே 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 லக்காய் மஃலி கலிமா ஏன் தாத்தாஜி அங்க நின்னுட்ட வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா ராரா சரசுக்குராரா எல்லாரும் மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க நான் தாத்தாஜி இல்ல பின்ன நேதாஜி நேதாஜிம்ல நானும் தாத்தாஜியும் சேர்ந்து பிறந்த ரெட்ட பிள்ளைங்க நான் பாசிட்டிவ்னா அவன் நெகட்டிவ் உட்காரலாமா கொஞ்சம் தேங்க்ஸ் அம்மா அவன் துபாய்க்கு அனுப்புறேன்னு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஆனா நான் யாரையும் ஏமாத்தாம எல்லாரையும் துபாய்க்கு அனுப்புறேன் இது கூட சேம் பிசினஸ் ஆ நேதாஜி சார் ஆமா தம்பி உங்க எல்லாரையும் நான் துபாய்க்கு அனுப்புறேன் ராமகிருஷ்ணா என் பேர் ராமகிருஷ்ணன் எப்படி உங்களுக்கு தெரியுது மாப்பிள்ள சாமி சொன்னா என் தம்பிக்கு 75000 ரூபாய் கொடுத்தீங்களா எனக்கு 50000 ரூபாய் கொடுங்க நான் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன் தம்பிக்கு 75000 கொடுத்தோன்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அது அவனோட ஃபிக்ஸட் ரேட் புரிஞ்சிருச்சா இது தாத்தாஜி இல்ல நேதாஜி தேங்க்ஸ் அப்ப வரேன் தம்பி ஆனா உட்காருங்க சும்மா அவசரப்படுறீங்க எங்களை வேற துபாய்க்கு அனுப்பி வைக்கிறதா சொல்றீங்க இன்னைக்கு நீங்க எங்க கூட சேர்ந்து பீர் அடிக்கிறீங்க என்னடா அடிச்சு கூச்சமா இருக்கு சரி பரவாயில்லை அடிச்சிருவோம் துபாய்க்கு எங்களை கூட்டி போவீங்கல்ல? கண்டிப்பா. எதுக்கு உங்களுக்கு டவுட் வந்துச்சு? இவர் அந்த தாத்தாஜி அளவுக்கு கைதா கஸ்மால சோமாரி இல்ல. கரெக்ட் தான் சார். ஆமாமா, அவன் உங்களை ஏமாத்துனத நினைச்சு உங்களுக்கு ரொம்ப எரியுது போல இருக்கு. எந்த அளவுக்கு எரியுதுன்னா அதை எப்படி சொல்றது, என்னவென்று சொல்வது? இதுக்கு போய் எதுக்கே பாட்டு? இவரே கொஞ்ச நேரம் தாத்தாஜி நினைச்சு போச்சு. உங்களுக்கு ஓகே சார்? இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறப்ப அந்த மாதிரி விளையாட்டுல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒத்துக்கிறீங்க? ஓஎஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுடா. இப்ப இவர்தான் தாத்தாஜி. வணக்கம் வணக்கம். கொண்டா நாங்க அண்ணா நேதாஜியை பாப்பா எப்படி இருக்காங்க? உங்களை பத்தியே இருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் தெய்வம். உங்களை பத்தி டுமாங்கி இல்ல. ஏண்டா தாத்தாஜி நீங்க துபாய்க்கு அனுப்புறதா சொல்லி மும்பை எடுத்துறதுல அலைய விட்டியே. இந்த துபாய் சிலுங்கிற டைட்டிலுக்கே ஒரு பெரிய அவமானத்துக்கு ஏற்படுத்திட்டீங்கடா. நேதாஜியோட தயவால தாத்தாஜியை நோங்கிட்டோம். அபிஷேகம் பண்ண போறோம். அபிஷேகமா? அபிஷேகம் பண்ண இப்ப மில்கெல்லாம் கிடைக்காது. போறது பால் அபிஷேகம் இல்ல. பின்ன நேதாஜி நல்லா ஒத்துழைக்கிறாங்க. போதுண்டா, அபிஷேகம் முடிஞ்சுடுச்சு. நல்லா நடந்தது இல்லையா? சூப்பரா நடந்துச்சியா? கிளம்புங்க, இனிமே என்ன இருக்கு? எங்கேயும் என்ன உதைக்கிற மாதிரி இருக்கு. உங்களை உதைக்கிற புரோகிராமா இல்ல நேதாஜி. நீங்க கிளம்புங்க சொல்றேன். நேசம் தானே. நீ போ. தாத்தாஜின்னு கூப்பிட்டா நீ ஏன்டா திரும்ப? இம்மா நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தல, இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த ஃபயர் உன்னை துரத்துக்கிட்டே வரும். முதல்வன் சினிமான அர்ஜுன் மாதிரி தப்பிக்கிறியோ இல்ல ஊமை விழிகள்ல ரவிச்சந்திரன் மாதிரி தீயில வெந்து சாகறியோ நீயே டிசைட் பண்ணிக்க.